வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் வித் நிதீப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை கொத்து பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பரோட்டா. இது வீட்டிலே ரெடி பண்ண பரோட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் வேணும்னா ஐகாட்ல வரும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு குழி கரண்டி அளவு சால்னா எடுத்திருக்கேன். இந்த சால்னாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முட்டை மூணு. வாங்க எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பரோட்டா வேணாமே பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டா பிச்சு போட்டாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வரும் உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. ஹோட்டலில் ரெண்டு பரோட்டாக்கு ஒரு முட்டை தான் போடுவாங்க, நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றிட்டு ஒரு கலர் கலர்னோடனே இந்த எடுத்து வச்சுக்க பரோட்டா எடுத்து போட்டுடலாம். நான் குழம்பு இருக்க காரம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பரோட்டா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெட்டு உள்ள கிளாஸை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி கொத்தி விட்டுக்கோங்க. அந்த பரோட்டாலாம் நசுங்கிற அளவுக்கு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொத்து பரோட்டா சர்வ் பண்ணியாச்சு. நல்லா ஆவி பறக்க இருக்கு. சூப்பரான சுவையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரே நாளில் பரோட்டா, சால்னா, கொத்து பரோட்டா மூணுமே ஒன்றா சேர்த்து பண்ணிட்டேன். நீங்களும் சப்போஸ் பரோட்டா பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கொத்து பரோட்டா மறக்காம பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.